11th standard max la example 11.8 paakalam integrate the following with respect to x so ipo nam enna pannanum idha integral pannu so integral dx poduma so ipo idu eppadi irukku pathina integral k indha x x power 4 undu function la so f of x dx nu irukku ipdi irundhuchuna indha k va nam velil eduthittu integral f of x dx pannanum ओके वा सो இப்ப இந்த இடத்துல இந்த k இருக்குறதுல என்ன இருக்குன்னா 5 னு இருக்கு சோ அப்ப அந்த 5-ய இப்ப நம்ம இன்டகிரேட் இப்ப என்ன பண்ணோம் வெளியில எடுத்துறங்க ஓகே வா சோ 5-ய இப்ப வெளியில எடுத்துட்டா இன்டகிரல் இந்த x பவர் 4 dx னு எழுதணும் இந்த மாதிரி குடுத்துக்கவங்க இத இப்படி எடுத்து எழுதிக்கணும் ஓகே வா ஓகே இப்போ இந்த 5 அப்படியே தான் இருக்கு 5 அப்படியே தான் இருக்கும் இது மட்டும் இப்ப எப்படி இருக்குன்னா x பவர் n ல இருக்கு so x power n என்ன எப்படி எழுதுவோம் x power n plus 1 னா so 4 plus 1 by n plus 1 னா 4 plus 1 plus c னு எழுதுவோம் ஓகேவா so இப்போ இது எப்படி எழுதுவீங்க 5 into x power 5 by 5 plus c னு எழுதுவோம் so 5 5 cancel it equal to x power 5 plus c னு இருக்கும் ஓகேவா ஓகே so அடுத்து சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்கனா 5x स्क्वायर माइनस 4 प्लस 7 बाय x प्लस 2 रूट x னு இருக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இப்போ நாம இத இன்டகிரல் பண்ணோம் சோ என்ன பண்ணுவோம் இன்டகிரல் போட்டு dx னு போடுவோம் ஓகேவா ஓகே சோ இப்போ இத என்ன பண்ணுங்க இது எல்லாமே இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா இன்டகிரல் 5x स्क्वायर தனி தனியா எடுத்துக்கிட்டோம்னா dx माइनस 4 इंटेग्रल 4 dx அப்புறமா प्लस इंटेग्रल 7 by x dx प्लस इंटेग्रल 2 by root x dx எடுத்துக்கறோம் வந்துங்க இதுல இப்ப தனியா இங்க 5 கான்ஸ்டன்ட் அத k இல்ல 4 வந்து k இதுல வந்து 7 வந்துரும் வெளியில இதுல வந்து 2 வந்துரும் ஓகேவா ஓகே சோ இப்போ இத என்ன எடுத்துக்கலாம் பாருங்க 5-ஐ வெளிய எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும் x2 dx இருக்கும் இங்க 4-ஐ வெளிய எடுத்துட்டோம்னா dx னு இருக்கும் ஓகேவா ம் பிளஸ் இதல 7 எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரல் 1/x dx வரும் இங்க பிளஸ் 2 எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரல் 1/√x dx னு வரும் ஓகேவா ஓகே so இப்போ இங்க என்ன ஆகும் 5 into இது என்ன ஆகும் x power 3 by அதாவது 2 plus 1 3 by அதே 2 plus 1 ஓகேவா so இது minus 4 integral dx என்னது x வந்துரும் அடுத்து plus 7 ஓகேவா so இப்போ 1 by x வந்து நாம என்ன எழுதுவோம் log போட்டு mod x னு எழுதுவோம் so இது வந்து ஃபார்முலாவே இருக்குது ஓகேவா ஓகே உங்க புக்ல பேஜ் 186 ல இருக்கு இன்டகிரல் 1/x சோ 1/x dx என்னது log x log mod x னு இருக்கு ஓகேவா ஓகே அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க 2 இப்போ இங்க 2 2 எடுத்துட்டோம் இது எப்படி இருக்குன்னா இந்த 1/√x இப்ப இன்டகிரல் பண்ணனும் ஓகேவா சப்போ அந்த 1/√x வந்து இப்ப இன்டகிரல் 1/√x இருக்கு இது என்ன ஐடோ இப்படி பாத்தீங்கன்னா இது வந்து 1/x பவர் ஆஃப் சோ இப்ப இந்த x பவர் ஆஃப் மேல போச்சுனா மைனஸ் ஆயிடும் சோ இப்ப என்ன இங்க +1 பண்ணுவோம் பை மைனஸ் ஆஃப் +1 பண்ணுவோம் அப்ப இது என்ன ஐடோ x பவர் ஆஃப் வரும் கீழேயும் ஆஃப் வரும் ஓகேவா ஓகே சோ இப்போ இது என்ன இது வந்து என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்ல அப்படி பாத்தீங்கன்னா இந்த 2 மேல போயிடு இது x பவர் ஆஃப் வந்து √x னு வந்துரும் ஓகேவா அப்ப இங்க என்ன ஐட பாருங்க into 2 √x இப்போ எல்லாமே நம்ம இன்டகிரல் பண்ணியாச்சு சோ லாஸ்டா + c னு போட்டுக்கணும் சோ இப்போ இதல இருக்கதுல அப்டேட் செய்துடுங்க சோ இப்போ என்ன வர பாருங்க 5/3 x³ minus 4x plus 7 log mod x plus 2 into 2 4 root x plus c
So in the இடத்துல மட்டும் பாருங்க 1 by root x இங்க ரூட் வந்து x power of னு எழுதுவோம் சோ இது மேல போச்சுனா minus of வரும் சோ இது x power n ல இருக்கு x power n என்னது x power n plus 1 னா சோ அப்ப போட்டனா என்ன ஆயிடும் இங்க ஆஃப் வந்துரும் கீழ அதே மாதிரி பண்ணும்போது ஆஃப் வரும் இந்த 2 மேல போயிச்சுனா 2 x power of னு வரும் அந்த x power of நம்ம root x னு எடுத்துக்கலாமா சோ அத தான் இங்க போட்டு 2 into 2 root x போட்டா மல்டிப்ளை பண்ணினா 4 root x னு வரும் ஓகேவா ஓகே சோ அடுத்து சப் டிவிஷன் 3 சப் டிவிஷன் 3 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2 cos x minus 4 sin x plus 5 secant square x plus cosecant square x கொடுத்திருக்காங்க இத நாம என்ன பண்ணனும் அப்படினா இன்டகிரல் பண்ணனும் ஓகேவா சோ அப்ப இன்டகிரல் dx னு போட்டுக்கோங்க ஓகேவா சோ மேல சப்டிவிஷன் 2 ல பண்ண மாதிரி அப்படியே தான் சோ எப்படி என்ன எடுத்துக்கலாம் பாருங்க இன்டகிரல் 2 cos x dx minus இன்டகிரல் 4 sin x dx plus 5 இன்டகிரல் 5 secant square x dx plus இன்டகிரல் cosecant square x dx தனி தனியா எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா சோ இப்போ இதிலிருந்து நம்ம 2 வெளியில எடுக்கலாமா so 2 வெளியில எடுத்தா உள்ள என்ன இருக்கும் cos x dx இருக்கும் இங்க 4 வெளியில எடுத்துட்டீங்கன்னா sin x dx இருக்கும் இங்க 5 வெளியில எடுத்துட்டீங்கன்னா secant square x dx னு இருக்கும் அடுத்து இங்க அப்படியே இன்டகிரல் cosecant square x னு எழுதிக்கோங்க இப்போதைக்கு ஓகேவா ஓகே இப்போ cos x இன்டகிரல் பண்ணா என்ன அப்படிங்கறத பார்க்கணும் ஓகேவா ஓகே சோ cos x இன்டகிரல் பண்ணா sin x னு வரும் ஓகேவா சப்போ 2 sin x ஓகேவா மைனஸ் 4 sin x இன்டகிரல் பண்ணா என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா cos x minus cos x வரும் இதுக்கு plus 5 secant square x இன்டகிரல் பண்ணீங்கன்னா tan x னு வரும் உங்களுக்கு so tan x plus cosecant square integral panninga minus cot x nu varum okay va so inda edathila enna varum pathinga minus cot x varum so ipo idellame nam integral panniyachina plus c nu potukanum okay va okay so ipo idu enna agum idu vandu 2 sin x irukku so idu minus minus ah so appo enna agum plus 4 cos x இங்க plus 5 tan x இங்க minus cot x plus c னு வரும் ஓகேவா சோ பார்க்க கஷ்டமா இருக்கு மத்த இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ